அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ்க்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, இதில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகை வெல்லும் இளைய தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இது கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, இதில் தொடக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் 1 2022 வந்து கொண்டு வந்த ஒரு பிளான் தான் வந்து நான் முதல்வன் அப்படின்ற திட்டம். சரியா, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களை கல்வி, ஆராய்ச்சி, சிந்தனை, செயல் ஆகியவற்றில் சிறந்தவர்களாக மாற்றுதல் அப்படின்னு சொல்லி நோக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, முதல்வன் திட்டம் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இளைஞர்களை வந்து கல்வி, ஆராய்ச்சி, சிந்தனை, செயல் இது எல்லாத்துலேயுமே வந்து சிறந்தவர்களாக ஆக்கணும் அப்படின்றது செயல்பாடுகள் 1 லட்சம் இளைஞர்களில் அவங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும், அதாவது திறனை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 1 லட்சம் இளைஞர்கள் 1 ஆண்டுக்கு திறனில் வந்து மேம்படுத்தப்படுவார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக மாணவ மாணவிகளோட தனித்திறமைகளை ஊக்குவிக்கணும். வெறும் படிப்பு அப்படின்றது மட்டும் தாண்டி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட தனித்திறமைகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதில் வந்து அவங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன படிக்கணும், எங்கே போய் படிக்கணும் அப்படின்றதுக்கான எல்லா கைடன்ஸும் வந்து கொடுக்குறாங்க, வழிகாட்டுதல்களை வந்து அரசு வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழில் மட்டும் தனித்திறன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து சிறப்பான பயிற்சி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்துலேயும் சரளமாக பேசணும், எழுதணும் அப்படின்றதுக்கு தனியாக பயிற்சிகள் அப்படின்றது வழங்கப்படும் இந்த திட்டத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு எழுதணும், சரி, எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்காக வந்து சிறப்பு பயிற்சிகள் கொடுக்குறாங்க. ஓகேவா, நேர்முக தேர்வு அப்படின் போது இன்டர்வியூ சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து எதிர்கொள்ளும் பொழுது நம்ம எப்படி எது அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கான பயிற்சிகள் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தற்போதைய தொழில்நுட்ப பயிற்சி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோபாட்டிக்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் வருது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நிறைய தொழில்நுட்பங்கள் வருது. அந்த எல்லா தொழில்நுட்பங்களை பற்றின பயிற்சியும் வந்து இளைஞர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளுமே வந்து இளைஞர்கள் வந்து அவங்க இருக்கிற துறையில் சிறந்தவர்களாக, தலை சிறந்தவர்களாக மாற்றணும், அதில் வந்து அவங்களோட சாதனைகளை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் நடக்கப்படும், அதாவது சம்மர் வகுப்புகள் அப்படின்றது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, படிப்பு மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள், உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் நடை உடை நாகரிகம், மக்களுடன் பழகுதல் குறித்து பயிற்சி அளிக்கிறாங்க. ஓகேவா, அந்த ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் வந்து ஜேர்னலிசம் சம்மந்தமான அந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் மக்களோட பழகுதல் அப்படின்ற மாதிரியான சைக்காலஜிக்கல் விஷயம் பற்றி கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாடத்திட்டங்களில் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழர்களோட பண்பாடு, மரபு, நாகரிகம் இதை பற்றின விழிப்புணர்வுகள் அந்த இளைஞர்களுக்கு ஏற்படுத்தப்படும். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்க இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மேலை நாட்டோட நாகரிகத்து மேலே தான் ஈடுபாடு அதிகமாக கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஓகேவா, அதனால அவங்களுக்கு வந்து தமிழர்கள் பண்பாடு, மரபுகள் பற்றின விஷயங்களை வந்து தெரிவிக்கணும், அவங்களுக்கு அந்த மாதிரி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்கவுங்க எந்தெந்த காலேஜில் படிக்கிறாங்களோ அந்தந்த காலேஜ்லேயே வந்து இந்த மேலே சொன்ன எல்லா ஸ்கீமுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒரு 6 மார்க் க்வெஸ்சனில் கேட்டிருந்தாங்க நான் முதல்வன் திட்டம் பற்றி கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 6 மார்க்குக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி எழுத முடியும். அது மட்டும் இல்லாமல் 15 மார்க்கில் கேட்கும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த திட்டத்தினால என்னென்ன நன்மைகள் ஃப்யூச்சரில் விளையும் அப்படின்றத பற்றியும் உங்களோட சஜஷன்ஸையும் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா சேர்த்து எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.